நடைபெற்ற ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கத்தின் 16வது மகாசபை கூட்டத்தில் ரெட்டி சமூகத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கத்தின் 16வது மகாசபை கூட்டம் கோவையில் நடைபெற்றது. இதில் கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் மாநில அளவில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் கௌரவ தலைவர் பழனிசாமி, சென்னையில் உள்ள ராமசாமி ரெட்டியாரின் முழு உருவ சிலையை வைக்க வேண்டும் என நீண்ட நாள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அவரது சொந்த ஊரான திண்டிவனத்தில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு ஓபி ராமசாமியின் பெயரை வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதேபோல ரெட்டி சமூகத்தில் உள்ள ஏழை பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் ஓபிசி பிரிவில் இணைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மகாசபை கூட்டத்தில் கௌரவ தலைவர் ராமசாமி, தலைவர் ஜெகநாதன், செயலாளர் நாகராஜ், பொருளாளர் ஆனந்தராஜ், உதவி தலைவர்கள் செல்வராஜ், பாலசுப்ரமணியம், அனந்த சுப்பிரமணியம், உதவி செயலாளர்கள் கோகுலகிருஷ்ணன், மாணிக்க வாசகம், லோகநாதன், செய்தி தொடர்பாளர் கோபாலகிருஷ்ணன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் காளிமுத்து, சுப்பிரமணியம், மூர்த்தி, ராஜேந்திரன், சரவணகுமார், ஜோதிக்குமார், மயில்சாமி மற்றும் கௌரவ செயலாளர்கள் பழனிசாமி, நாராயணசாமி, ஜனார்த்தனன், வேலுசாமி, சந்திரன், சுப்பையன், அதிபதி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆலோசகர் மோகன்ராஜ் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். என்னுடைய பெயர் எம்.சி. பழனிசாமி. இந்த சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர். 2012 வருடத்திலிருந்து ஆரம்பித்து 11 மகாசபை கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ரெட்டி இன மக்கள் ஒற்றுமையை காக்கிறதுக்கு வேண்டி அந்த சமுதாய ஒற்றுமைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம். இந்த சங்கத்திற்கென இருந்த நிலம் வேறு வகையிலே சில சிக்கல்கள் இருந்ததை நீக்கி தற்பொழுது சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு இடத்தை, 67 சென்ட் இடத்தை சரவணம்பட்டி பக்கத்தில் மீட்டிருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு பெரிய கல்யாண மண்டபம், ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் காட்டுறதுக்கு வேண்டி இன்றைக்கி நம்ம சமுதாய மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவருடைய ஆதரவை பெற்று ஒரு வருட காலத்துக்குள்ளே அதை வந்து நிகழ்த்தி முடிக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுபோக வருடம் ஏழை மக்களுக்கு, எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை, அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளை இலவசமாக காலேஜில் படிக்க வச்சுருக்கிறோம். இதுவரைக்கும் ஒரு 10-15 குழந்தைகளை படித்து வெளிநாடு வரைக்கெல்லாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க. அதுபோக சிறப்பு மருத்துவ முகாமெல்லாம் நடத்திட்டுருக்கிறோம். அதே மாதிரி கொரோனா காலத்தில் அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கும், அதுபோக வயதானவங்களுக்கு வந்து அவங்க வீடு தேடியே பணம் போகிற மாதிரி எல்லாம் நாங்கள் இது ஜிபே மாதிரியே எல்லாம் பண்ணிவிட்டுருக்கிறோம். அதே மாதிரி அன்னூரில் ஒரு கிருமிட்டோரியம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எங்கள் சமுதாய சார்பில் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதுக்கு நன்கொடை கொடுத்து அந்த கிருமிட்டோரியம் நல்லபடியாக பணி முடிகிறதுக்கு வேண்டி நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறோம். வேறு என்னது, கஜா புயல் காலத்துலேயுமே நாங்கள் தஞ்சாவூர் வரைக்குமே இங்கிருந்து பொருட்களை லாரியில் எடுத்துகிட்டு போய் நாங்களே அங்கே வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து தமிழக முதல்வருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே முதல்வர் உத்தமர் என்று சொல்லக்கூடிய உத்தமர் ஓ.பி. ராமசாமி அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும், சென்னையிலே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அனுப்பியிருக்கிறோம். அவரும் அந்த கோரிக்கையை பரிசீலித்து சம்மந்தப்பட்ட அமைச்சரை அணுகுமாறு சொல்லியிருக்கிறார். சம்மந்தப்பட்ட அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்கள் எங்களுக்கு நாள் குறித்தவுடன் எங்கள் சார்பிலே சென்று அவருக்கு அந்த சிலை வைப்பது சக்கமாக முடிவெடுக்கப்படும். அதே மாதிரி திண்டிவனத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்ருக்கிறாங்க, அது வந்து உத்தமர் அவர் ஓபிஆர் பிறந்த ஊர், அங்கேயும் அவருடைய பேர் வைக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் இனத்தை ஓபிசியில், ஏன்னா இங்கே வந்து கஞ்சம் சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க, அது அந்த ஓபிசிக்கு வர்றதில்லை. அதனால் எங்களை அந்த ஓபிசியில் வச்சு எங்களுக்கு அந்த சான்றிதழ் கொடுத்ததுன்னா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து கல்வியில் வேலை வாய்ப்பு மற்றதில் எல்லாமே இடம் கிடைக்குங்கிற அந்த கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம். அது பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன ஒற்றுமையை காக்கிறதுக்கு வேண்டியோ சேர்ந்து இருந்தவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இப்போ கடந்த காலங்களாக இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி மாநில லெவலில் நாங்கள் அதில் பங்கு கொண்டு எல்லாம் சிறப்பாக பணியாற்றிட்டு வரோம். 80 வயது. அதே மாதிரி கடந்த காலங்களில் வந்து இந்த மற்ற சமுதாயத்தில் நடக்காத எங்களது வந்து 80 வயது முடிந்த தம்பதியர்கள், தம்பதியர்களாக இருக்கிற 80 வயது முடிந்தவர்களை ஒரு 60 பேர்த்துக்கு மேலே நாங்கள் அவங்கள வந்து ஒரு திருமணம் அவங்களுக்கு நடத்தி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி நாங்கள் வந்து சரணப்பட்டு எஸ்எம் மகால நாங்கள் நடத்தினோம். அது பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல வரவேற்பையும் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது. அது மாதிரி நாங்கள் வந்து கட்சி சார்பாகவோ மற்ற இனங்களவோ மற்ற சமுதாயத்தை பற்றியெல்லாம் எங்கள் கூடுதல் நாங்கள் எதுவுமே பேசுறது கிடையாது. இது எங்களுடைய ரெட்டி சமுதாயத்துக்கும் சமுதாய நலனுக்கு வேண்டி ஆரம்பிக்கப்பட்டு அதை நோக்கி தான் அங்கே போயிட்டுருக்குறோம். வேறு எந்த விதமான ஒரு அரசியலோ
வேற மற்ற சமுதாயத்துக்காரரை பற்றி சிந்திக்கிறதோ பேசுறதோ எதுவுமே இல்லாமல் ஒற்றுமையாக இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த தலைமையில் இருக்கிறவங்க வந்து எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுடைய சமுதாய மக்கள் இன்றைக்கே வந்து கட்டடம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதுக்கு எல்லா சமுதாய மக்களுமே வந்துருங்க, அத்தனை பேர் முழு ஆதரவு கொடுத்தாங்க. பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள் எந்த செஞ்சாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு வேறுபாடுமின்றி சமுதாய நாக்கத்தோடு சமுதாயத்தில் இருக்கிற ஏழை மக்களை வந்து மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நல்லது மட்டத்துக்கு வேண்டிதான் நாங்கள் இதை வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம். பஞ்சம்னு கொடுக்குறாங்க, பட் அது வந்து என்னென்னா ஏற்கனவே வந்து கலைஞர் காலத்திலேயே முதலே போட்ட உத்தரவு, ஆனால் சில மாவட்டங்களில் சில ஆட்சித்தலைவர்கள் அதை வந்து நிறைவேற்றுறதில்லை. சில மாவட்டங்களில் இப்போ இது வந்து தமிழ்நாட்டு எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது. பஞ்சம் ரெட்டி அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்திலையும் இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க, ஆனால் சில இடங்களில் வந்து எங்களுக்கு அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்க, சில இடங்களில் மறுக்கப்படுது. அந்த மறுக்கப்படுற இடத்துல நாங்கள் மாவட்ட லெவலில் இருந்தும் மாநில லெவலில் இருந்தும் தலைமையிலிருந்து நாங்கள் கடிதங்களை அனுப்பி சம்மந்தப்பட்டவங்க போய் அவங்கள பார்த்து அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரியாவது பண்ணி தான் இப்போ நாங்கள் அதை பெற்றுட்ருக்குறோம், வாங்கிட்டுருக்குறோம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெட்டி அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிறைய பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரிவு எல்லா சமுதாயத்திலும் இருக்குது, நான் மற்ற சமுதாயத்தை கூட சொல்லலை, எல்லா சமுதாயத்திலும் ஒவ்வொரு பிரிவு இருக்குது. அது மாதிரி ரெட்டியிலும் பல பிரிவுகள் இருக்குது, அந்த பிரிவில் சார்ந்தவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு சான்றிதழ் கொடுமோடனு நாங்கள் கேட்குறோம். அது ஏற்கனவே ஜியோவும் இருக்குது, பழைய காலத்திலே போட்டிருக்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதில் சில அதிகாரிகள் வந்து இது யோசிக்கிறாங்க, சில இடங்களில் வந்து இது மாதிரி காரணங்களை சொல்லி மறுப்பிட்டுருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் தலைமையில் இருந்து நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அது தகுந்த முயற்சி எடுத்துட்டுருக்குறோம். ஆமாம், ஏற்கனவே நாங்கள் வந்து எங்கள் சமுதாய சார்பில் ரெண்டு மாநாடு நடத்தியிருக்கிறோம். விழுப்புரத்தில் ஓமந்தூரார் இதுக்கு வந்து கடந்த காலத்தில் ரெண்டு மாநாடு நடந்து அந்த மாநாட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாருமே வந்து அப்போ தான் சொன்னாங்க தமிழ்நாட்டில் ரெட்டியாருக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இதாக சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பின்னால் தான் எங்களுடைய இன மக்கள் இடத்துலேயே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டது, நம்ம சமுதாயத்துக்குள்ளே ஒற்றுமை வேணும், நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிற அப்படின்ட்டு எல்லா மாவட்டத்திலும் பறந்துருக்குது. குறிப்பாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கே எடுத்துட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருச்சி, செங்கல்பட்டு, வெள்ளூர் இது மாதிரி இடங்கள் எல்லாம் நிறைய மக்கள் தொகை இருக்காங்க. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க 8 பேர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, 2 பேர் அமைச்சராகவும் கூட இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் சமுதாய இயக்கங்களை அவங்கள நாங்கள் ஈடுபடுத்திக்கிறதில்லை, அரசியல் வேறு சமுதாயம் வேறுங்கிறதுனால நாங்கள் அவங்கள இதில் ஈடுபடுத்திக்கிறதில்லை. ஏதேச்சும் ஒரு விழா எதுனா கூப்பிடுவோம், மற்றபடி இது மாதிரி சமுதாய இதுகளை அவங்கள நாங்கள் அழைக்கிறதில்லை. வணக்கம், இது கோயம்புத்தூர் மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கம் சங்கத்தின் பொது மகாசபை கூட்டம். இந்த சங்கமானது 2012 துவக்கப்பட்டது. இன்று வரை 11 பொது மகாசபை கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அது தவிர இது ரெட்டி இன மக்களுக்காக துவங்கப்பட்ட சங்கமாகும். இந்த தற்காலத்தில் ரெட்டி இன மக்களுக்கு படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை போன்ற சில பல நல்ல நலத்திட்டங்களை செய்து வருகிறோம். மேலும் சங்கத்துக்கு சொந்தமான இடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான அனைத்து பணிகளையும் செய்து வருகிறோம்.